எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இன்று ஜூன் மாதம் 17th 2020. குவைத்தில் இன்று கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் புள்ளி விவரங்கள் சற்று முன்னர் குவைத் சுகாதாரத்துறை அமைச்சகத்தினால் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கின்றது. குவைத்தில் புதிதாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் மேலும் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். இவர்களுடன் சேர்த்து இதுவரை மொத்தமாக 306 பேர் கொரோனா வைரஸ் காரணமாக மரணமடைந்திருக்கின்றனர். இன்று மட்டும் புதிதாக குவைத்தில் 575 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் 317 குவைத்தியர்களும் 258 வெளிநாட்டினர் என்றே செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் இன்றைய செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்படவில்லை. புதிதாக இன்று மட்டும் 690 பேர் கொரோனா வைரஸிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றனர். இதுவரை மொத்தமாக குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை 28,896 உயர்வடைந்திருக்கின்றது. இதுவரை குவைத்தில் மொத்தமாக 37,533 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதில் 28,896 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றனர். மீதமாக 8,331 பேரை தற்போது கொரோனா வைரஸ் சிகிச்சையில் குவைத்தில் இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களில் 190 பேர் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன.